தமிழ் சினிமாவில் கதாநாயகர்களுக்கு இணையாக சம்பளம் பெறும் டாப் 10 பணக்கார நடிகைகள். நடிகைகளுக்கு மார்க்கெட் உள்ள போதே சம்பளத்தை உயர்த்தினால் மட்டுமே சம்பாதிக்க முடியும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஒரு நடிகை கோலிவுட் வட்டாரத்தில் நிலையாக இருக்க முடியும். அதன் பிறகு டாப் லிஸ்ட் என்பதை மறந்துவிட வேண்டியதுதான். ஹீரோக்கள் அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 30-40 வருடங்கள் ஆனாலும் நிலையாக நின்று சாதித்து காட்டுவார்கள். லக்ஷ்மி மேனன். கும்கி திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர் லக்ஷ்மி மேனன். இந்த படத்தில் நடிக்கும் பொழுது அவருக்கு வயது 15. தன்னுடைய கடின உழைப்பின் மூலம் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ளார். தற்பொழுது இவர் ஒரு படத்திற்கு 45 லட்சம் சம்பளம் பெற்றுள்ளார். ஹன்சிகா மோத்வானி. குழந்தை நட்சத்திரமாக ஹிந்தியில் பல திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார். தமிழில் எங்கேயும் காதல் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹன்சிகா கதாநாயகியாக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளார். இவர் ஒரு படத்திற்கு 80 லட்சம் முதல் ₹1 கோடி வரை சம்பளமாக பெறுகிறார். தமன்னா. இவர் தமிழில் கேடி என்ற திரைப்படத்தில் 2 கதாநாயகிகளில் ஒருவராக அறிமுகமானார். விஜய், அஜித், விக்ரம் போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளார். தமிழ் சினிமாவில் மிக அழகான நடிகைகளில் இவரும் ஒருவர். இவர் ஒரு படத்துக்கு 2 கோடி வரை சம்பளம் பெறுகிறார். காஜல் அகர்வால். தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் காஜல் அகர்வால். தமிழில் துப்பாக்கி திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. தற்பொழுது இவர் ஒரு படத்துக்கு 2 கோடி சம்பளமாக பெற்று வருகிறார். ஸ்ரேயா. தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக இருந்த இவர் சமீபத்தில் எந்த படங்களிலும் நடிக்கவில்லை. இருந்தாலும் இவர் ஒரு படத்திற்கு ₹2 கோடி வரை சம்பளம் பெற்றுள்ளார். சமந்தா. தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து வரும் இவர் ஒரு படத்துக்கு ₹3 கோடி சம்பளம் பெறுகிறார். திரைப்படங்களை தொடர்ந்து விளம்பர படங்களிலும் இவர் கவனம் செலுத்தி வருகிறார். தமிழ் திரையுலகில் அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டவர். த்ரிஷா. பல வருடங்களாக தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக இருந்து வருபவர் த்ரிஷா. இவர் ஒரு படத்திற்கு 3 கோடி சம்பளமாக பெறுகிறார். அதை தவிர விளம்பர படங்களுக்கு 30 லட்சம் முதல் 40 லட்சம் வரை சம்பளம் பெறுகிறார். இன்றளவும் அதே இளமையுடன் ஜொலித்து வருகிறார். நயன்தாரா. லேடி சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் இவர் தமிழ் திரையுலகில் அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ளவர். இவர் சோலோவாக நடித்த திரைப்படங்கள் அனைத்துமே தமிழ் சினிமாவில் கதாநாயகர்களுக்கு இணையாக வரவேற்பை பெற்றுள்ளது. இன்றும் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு படத்திற்கு 3 முதல் 4 கோடி வரை சம்பளம் பெற்று வருகிறார். ராஷ்மிகா மந்தனா. ராஷ்மிகா சுல்தான் திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுகமானார். தமிழ் சினிமாவில் இன்றைய இளைஞர்களின் கனவு கன்னியாக வலம் வருபவர் ராஷ்மிகா. இவர் நடித்த கீதா கோவிந்தம் திரைப்படம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. தமிழ் சினிமாவில் அதிக படங்களில் நடித்து வரும் இவர் ஒரு படத்திற்கு 4 கோடி வரை சம்பளமாக பெற்று வருகிறார். அனுஷ்கா ஷெட்டி. வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிப்பதில் இவரை மிஞ்ச முடியாது. பல வரலாற்று திரைப்படங்களில் நடித்து தனது திறமையை காட்டியவர். அதில் பாகுபலி திரைப்படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. மேலும் இவர் இஞ்சி இடுப்பழகி படத்திற்காக தனது உடல் எடையை ஏற்றி நடித்ததன் மூலம் மிகுந்த பாராட்டுகளையும் பெற்றார். இன்று வரை தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். மேலும் இவர் ஒரு படத்திற்கு 5 கோடி வரை சம்பளமாக பெறுகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பகா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.